எழுந்துருடா. போகணுமாடா. அப்பா ஸ்பெஷல் எதுவே இல்லைடா, போனா வாடா. உனக்கு என்னடா தூக்க வேண்டியது இருக்கு? அதனாலதான் சொல்றேன் Born at the age of 3 years, each is 50 years. What is the age of the youngest? So, 5 பசங்க 3 வருஷ கேப்ல 50 வயசுல பிறக்கிறாங்க. ஸோ எங்கஸ்டையோட டேட் என்ன? ஜெயகாந்தன், சின்ன பசங்க கொஸ்டின் வந்தோடனே புதுசு ஆகிட்ட போல. ஐயோ, திடீர்னு நம்மளே வேற கேட்டாரு. யாருக்காரு ஆன்சர் தருமா? சார் 8. சார் 2. ஜீவா வயசு ரைட். சரி, கிளாஸ் முடிச்சுக்கலாம், நாளை வா. அக்கா ரெண்டு டீ ரெண்டு காஃபிக்கா. டீய குடி, என்னாச்சு? அம்மாவோட ரெண்டு டீ. அவங்க ஞாபகமா என்கிட்ட இது மட்டும்தான் இருந்துச்சு. சடனா அவங்க ஞாபகம் வந்துச்சு. அம்மாவோட ரெண்டு தானே, அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நண்பா என்ன மறந்துட்டியா? தோழா என்ன மறந்துட்டியா? மச்சி என்ன மறந்துட்டியா? மாமு என்ன மறந்துட்டியா? என்னடா எங்கிருந்து எடுத்துட்டு வந்த? கேன்டீன்ல ஒரு பொண்ணு விட்டு போயிருச்சுடா. யாரா? எந்த பொண்ணோடது தெரியலடா. யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க போல. ஏதாச்சும் முக்கியமான ரிங்கா இருக்கு. டேய், அவர் இங்க தான் நினைக்கிறேன்டா. மச்சான், நீயே போய் குடுறா. டேய் போறாடா, நீயே போய் குடுறா, போடா. ஹலோ அனிதா. ஏய், அவன் கூப்பிடுறான்டி. ஏங்க, உங்க ஃப்ரெண்டோட நீங்க மிஸ் பண்ணான்னு கொடுத்தலாங்க வந்து. ஓ, தேங்க் யூ. பார்த்து போங்க. சரியா
May I get in, ma'am? Yes, come in. File. Take your seat. Thank you, ma'am. Introduce yourself. First of all, thank you for giving this opportunity. I am Jivanandan. I am pursuing UG degree at Coimbatore Institute of Engineering. And then in Coimbatore, and I'm good at Java and Python. Why do you choose this job? I want to become part of that. So I choose this job. Okay, a small attitude. Sum of ages of 5 children born at the intervals of 3 years, each on 50 years. What is the age of the youngest child? 8 months. Yes, it's correct. Okay, we will reach you soon. Thank you, ma'am. இல்லடா மச்சான், இன்டர்வியூ செலக்ட் ஆயிட்டியா? இல்லடா மச்சான், ரீச்சு சொன்னு சொன்னாங்கடா. ஏன்டா அன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா அதை வச்சு சொல்லி கேட்டுட்டாங்கடா. அதெல்லாம் இதுடா வாடா அடி போலாம். ஹலோ ஜீவா, அன்னைக்கு நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணது? ஆ ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஜீவா. நம்ம செஞ்ச உதவிக்கு எதுக்குங்க பலன் எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? நம்மளால முடிஞ்ச நல்லது எல்லாருக்கும் எப்பவுமே செஞ்சுட்டே இருப்போம்.